நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காமாட்சியம்மன் தனது கையில் கரும்பு வைத்திருப்பதை பலரும் பார்த்திருப்போம். உண்மையில் அது தேவி புராணத்தின்படி வெறும் கரும்பல்ல, அது ஒரு கரும்பு வில். அதில் நாணிற்றி தொடுக்கும் வகையில் புஷ்ப பானத்தையும் காமாட்சியம்மன் உடன் வைத்திருக்கிறாள். மன்மதனின் கரும்பு வில் மோகத்தை தூண்டக்கூடியது. ஆனால் காமாட்சியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லோ காமத்தை அடக்கி ஆன்மீகத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அதையடுத்து காமாட்சியம்மன் எதற்காக கையில் கரும்பை வைத்திருக்கிறார் என்று காஞ்சி பெரியவர் கூறுவதை பார்க்கலாம். சூரபத்ம சகோதர அசுரர்களின் தொல்லை தேவர்களை அதிக அளவில் துயர்படுத்தியதை அடுத்து சிவமைந்தனால் மட்டுமே சூரபத்மனை அழிக்க முடியும் என்ற நிலையில் சிவனும் பார்வதியும் தனித்திருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் என்று தேவர்களின் வற்புறுத்தலின் பேரில் தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானின் தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் சிவபெருமானின் மீது மலர்கணைகளை ஏவினான். அதனால் கடும் கோபமடைந்த சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். போரில் தோற்றவர்களின் பொருட்கள் வெற்றி பெற்றவரிடம் சேருவதை அடுத்து மன்மதன் கையிலிருந்த கரும்புவில் சிவனிடம் வந்தது. காலமாற்றத்தில் சிவபெருமான் அன்னை பார்வதியை மணந்த பிறகு ஈசனின் கையிலிருந்த கரும்புவில் பார்வதி கைக்கு மாறியது. அவளும் காமாட்சியாக பெயர் பெற்றாள். அதனால்தான் சுமபானேஷ கோதண்ட மண்டிதா என்று போற்றப்படுகிறாள் காமாட்சி. மன்மதனின் மலர்கணைகள் மல்லிகை, நீலோத்பலம், தாமரை, மா, அசோகம் ஆகிய 5 வகை மலரம்புகளையும் கரும்பு வில்லையும் தனது கரத்தில் ஏந்தியபடி காட்சி தருகிறாள் அன்னை காமாட்சி. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.